சக்கைவோடு ஓட்டப்படும் ஆராதனா. இந்த படம் பெரிய வெற்றியடைய அதன் பாடல்களும் முக்கிய காரணம். தமிழில் சிவகாமியின் செல்வனாக உருவெடுத்தது. சிவகாமியின் செல்வன் நம் நெஞ்சங்களில் நீங்கா இடம்பெற்றுள்ள மிகவும் ரம்மியமான படங்களில் இதுவும் ஒன்று. நடிகர் திலகம் பின்னியிருப்பார். ஆராதனா ஓடியதற்கான காரணங்கள் அவற்றில் இடம்பெற்ற அருமையான பாடல்களும். அந்த படத்தில் ராஜேஷ் கண்ணா புதுமுகம் என்பதுமே. ராஜேஷ் சர்மிளா தாகூர் இணை ரசிகர்களால் பெரிதும் விரும்பப்பட்டது. இந்த படம் சிறிய கதை மட்டுமல்ல, எந்தவிதமான பெரிய திருப்பங்களும் இல்லாத கதையும் கூட. கிட்டத்தட்ட சென்னை மற்றும் பெரு நகரங்களில் மட்டுமல்ல, இடைப்பட்ட சிறு நகரங்களில் கூட ஆராதனா நன்றாக ஓடியிருந்த வேளையில் படத்தின் கதை என்ன என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இருந்தாலும் பாடல்களே அந்த படத்தை தூக்கி நிறுத்தியிருந்ததால் தமிழில் மெல்லிசை மன்னர் எப்படி செய்திருக்கிறார் என்பதையும், இளமை துடிப்புள்ள குறிப்பாக அந்த இளைஞன் ரோல் நடிகர் திலகம் எப்படி செய்துள்ளார் என்பதை தெரிந்து கொள்ளவும் ரசிகர்கள் ரொம்பவே ஆவலாக இருந்தார்கள். ஆனால் மெல்லிசை மன்னர் யார்? அசகாய சூரராஜே, உன்னுடைய ஒரிஜினல் டியூன்களை நீயே வைத்துக்கொள், கதைக்கும் காட்சிக்கும் ஏற்றவாறு நான் போடுகிறேன் பார் டியூன் என்று ஒவ்வொரு பாடலுக்கும் நிகராக போட்டிருந்தார் பாருங்கள் மெட்டு. ரசிகர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். என்னடா இது, இந்த படத்தில் மெல்லிசை மன்னர் இன்னொரு வேதாவாக மாறுவார் என்று பார்த்தால் நான் தான் என்று காட்டிவிட்டாரே என்று ஆச்சரியத்தில் மூழ்கி போனார்கள். மேரே ஷப்னம் ஹி ராணி பாடலுக்கும் உள்ளம் ரெண்டும் ஒன்றையொன்று பாடலுக்கும் ஏதாவது சம்பந்தம் உள்ளதா? ஹொரா ஹகாஸ்கே ஏ மேன் மேரா பாடலுக்கும் இனியவளே என்று பாடி வந்தேன் டியூனுக்கும் எந்த வகையிலாவது சம்பந்தப்படுத்த முடியுமா? இதேபோல குங்குனா ரகே பாடலின் இடத்தில் மேலதாளம் கேட்கும் காலம் பாடலையும், சந்தேகே தம் பாடலின் இடத்தில் என் ராஜாவின் ரோஜாமுகம் பாடலையும், எல்லோரும் எதிர்பார்த்த ரூபுத்தரா மஸ்தானா பாடல் காட்சியில் எத்தனை அழகு கொட்டி கிடக்குது பாடலையும், ஒரிஜினல் இந்தி சாயல் கொஞ்சமும் இல்லாமல் தன் வழியில் என் வழி தனி வழி என்று மெட்டமைத்து அசத்தியிருந்தார் எம் எஸ் விஸ்வநாதன். அதே போலவே எஸ்டி பர்மன் பாடியிருந்த சிச்சுவேஷன் பாடலை விட தன் குரலில் எதற்கும் ஒரு காலம் உண்டு பொறுத்திரு மகளே பாடலை ஒரு வடி மேலே தூக்கி நிறுத்தியிருந்தார் மெல்லிசை மன்னர். சுஷீலாவின் தனி பாடலான என் ராஜாவின் பாடலும் இந்தி பாடலை விட அருமையாக இருந்தது. நடிகர் திலகத்தை பொறுத்தவரை இளமை இயக்குநரோடு சேர்ந்து அட்டகாசம் பண்ணியிருப்பார். இரண்டு ரோல்களுக்கும் நல்ல வித்தியாசம் காட்டி நடித்திருப்பார். ஆராதனாவில் மீசை மட்டுமே வித்தியாசம். சென்னை லிட்டில் ஆனந்தில் திரையிடப்பட்ட ஆராதனா அங்கே 50 வாரங்களை கடந்த பின்னர் நகரின் பல்வேறு தியேட்டர்களில் தொடர்ச்சியாக மாறி மாறி திரையிடப்பட்டு 99 வாரங்கள் கழிந்த பின்னர் மீண்டும் 100வது வாரமாக அதே லிட்டில் ஆனந்தில் திரையிடப்பட்ட போது மீண்டும் கூட்டம் அலை மோதியது. இதே காலகட்டத்தில் இதன் அருகே இருந்த எமரால்டு திரையரங்கில் அந்தாஸ் இந்தி படம் 30 வாரங்கள் சக்கைவோடு ஓட்டது. அன்றைய காலகட்டத்தில் தமிழ் படங்கள் தமிழ்நாட்டில் ஓடி சில மாதங்கள் கழித்துத்தான் இலங்கையில் திரையிடப்படும். சிவகாமியின் செல்வன் தமிழ்நாட்டில் ஓடி முடிந்து எடுக்கப்பட்ட பின்புதான் இலங்கையில் திரையிடப்பட்டது. எந்த ஒரு படத்தையும் அற்புதமாக அறிமுகம் செய்வதில் இலங்கை வானொலிக்கு நிகர் எதுவும் கிடையாது. அந்த வகையில் இலங்கை வானொலியில் கே எஸ் ராஜா இந்த படம் பற்றிய சிறப்பு அம்சங்களை தொகுத்து வழங்கிய அழகை கேட்ட தமிழ்நாட்டினர் சிவகாமியின் செல்வனை பார்க்காமல் விட்டதற்காக வருந்தி பார்க்க தேடிய போது இட் வாஸ் டூ லேட். ஏனென்றால் அப்போதெல்லாம் படங்களை தியேட்டரில் பார்ப்பதல்லாமல் நோ அதர் சாய்ஸ்